அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம தூத்துக்குடி முத்துக்கள் யூடியூப் சேனல் சிறுவிகொண்டம் அருகே பெண் பாம்பு மற்றும் தனது குஞ்சுகளை தேடி வந்த ஆண் மலை பாம்பால் பரபரப்பு ஏற்படுத்தியது சிறுவிகொண்டம் தாலுகா முத்தாலாங்குறிச்சியில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு பாம்பு அடைகாத்த அதே இடத்தில் மற்றொரு பாம்பு வந்து சுருண்டு படுத்து கிடந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சிறுவகுண்டம் அருகே உள்ளது முத்தாலாங்குறிச்சி இந்த கிராமம் தாமிரவர்ணி ஆற்றின் கரையில் உள்ளது இந்த ஊர் ஆற்றின் கரை இருப்பதால் அதிக அளவில் மழைப்பாவுகள் கிடைக்கின்றது இந்நிலையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு சிவன் கோயில் அருகே வைக்கோல் படப்பில் முப்பது முட்டைகளுடன் மலைப்பாம்பு ஒன்று அடைகாற்று வந்தது அதனை அந்த வழியாக சென்ற பெண் பார்த்து வள்ளநாடு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் உடனே அவர்கள் வந்து அந்த பாம்பையும் முட்டையும் எடுத்து சென்று வனத்துறை அலுவலகத்தில் பாதுகாத்து வந்தனர் இதற்கிடையில் இன்று மதியம் அந்த வழியாக வந்த பெண் பார்த்தபோது அதே இடத்தில் ஒரு பெரிய மலைப்பாம்பு மீண்டும் கிடந்தது உடனே அவர் வனத்துறைக்கு மீண்டும் தகவல் தெரிவித்தார் வனத்துறையினர் வந்து அந்த பாம்பை சுமார் ஒரு மணி நேரம் போராடி மீட்டு வள்ளநாடு வலைப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டனர் இந்நிலையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு பாம்பு அதன் முட்டையில் தேடி இந்த பாம்பு வந்திருக்குமோ என்று மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இதேபோல் பல மலைப்பாம்புகள் முத்தலாங்குறிச்சி பகுதியில் இருக்கும் என்றும் அந்த பாம்புகளை மீட்டு வடத்துறையில் விட வேண்டும் என்றும் மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி